மும்பை இந்தியன்ஸ் விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து வான்கடையில் நடக்குது. ஸோ மும்பை ஆல்மோஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கான இது ஒரு குரூஷியலான கேமாக இருக்கும். மும்பையோட வெற்றி மும்பைக்கு மட்டும் இல்லாமல் பல டீம்ஸ்க்கு அதை ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு குரூஷியலான மேட்சாக இது வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேண்டசி அதுக்குள்ளே யார் யார் வர போகிறாங்க, எந்த பிளேயர்ஸ் வர போகிறாங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி பேச வந்திருக்கோம். இப்போ முக்கியமான விஷயம் வந்து வான்கடையில் நடக்குது. ஸோ அந்த ஹை ஸ்கோரிங் இதெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா அந்த 250 அதெல்லாம் பார்க்க முடியல, 160 டிஃபர் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது ஐபிஎல். பட் ஆனால் வான்கடையில் ஒன்று ரெண்டு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும் வான்கடையில் அந்த டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுக்கக்கூடிய டீம் அந்த இனிஷியல் ஸ்விங்கில் ஒரு நிறைய விக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம ஓவர் அண்ட் ஓவர் நிறைய டைம் பார்த்துருவோம். லாஸ்ட் மேட்ச் கூட அது அப்படி தான் நடந்துச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு டீம் கம்பேக் ஆகிறது வேறு விஷயம். பட் ஆனால் நியூ பாலில் இனிஷியல் ஸ்விங்கை நல்லா யூஸ் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து விக்கெட்ஸ் நிறைய எடுப்பாங்க. அதுக்கப்புறம் விக்கெட் வந்து பேட்டுக்கு வரப்போகுது. ஸோ அது ஒரு தனி ட்ராக்கு. ஸோ இது ரெண்டத்தையும் வச்சு தான் நம்ம வந்து இந்த 11 எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் விக்கெட் கீப்பர் வந்து ஹைன்ரிச் கிளாசன். ஹைன்ரிச் கிளாசன் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மாதிரியாக தான் ஃபுல்லாகவே இருக்கிறாரு. அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் எஸ்ஆர்ஹெச் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் என்ன சொல்கிறது ஹை ஸ்கோரிங் கேம் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். என்ன சொல்லலாம், டி ட்வெண்ட்டில செகண்ட் ஹையஸ்ட் இது அதுவாக தான் இருக்குது. அண்ட் அவரோட வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸோட மிடில் ஓவர்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பவுலிங்கில் ஏன்னா பவுலிங்கில் வந்து அவங்க டாப்பில் நல்லா பண்ணிடுறாங்க. ஃபினிஷ் லைமே என்ன பும்ரா ஒரு ரெண்டு ஓவர்ஸ் போட்டுறதுனால டாப் அண்ட் பாட்டம் டாப்லையும் பும்ரா ஒரு ஓவர் போடுவார். ஆமாம், நல்லா இருக்கு. எண்ணிலையும் அவர் ரெண்டு ஓவர் இருக்கிறதுனால அப்படி வச்சுக்கலாம். அப்படி இருக்குது. ஸோ அந்த மிடில் ஓவர்ஸில் அவங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் ஒரு குவாலிட்டி பவுலர்ஸ் இல்லை அப்படின்றதுனால ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. அண்ட் அந்த வீக்னஸை கிளாசன் பயங்கரமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவார் அப்படின்னும் தெரியுது. இதில் அதுவும் இல்லாமல் சாவ்லாவாக இருக்கலாம், இல்லை ஸ்ரேயாஸ் கோபாலாக இருக்கலாம், இல்லை முகமது நபியாக இருக்கலாம், சம்திங் ஒருவேளை அந்த மாதிரி யார் வந்தாங்க அப்படின்னா அதையுமே ஈஸியாக டேக் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பிளேயர் தான் கிளாசன். ஸோ அதனால் கிளாசன் வந்து ஃபர்ஸ்ட் பிக்காக இருக்கிறது இல்லை. ஸோ அடுத்து இன்னொரு வந்து விக்கெட் கீப்பர் மும்பை சைட்லேருந்து இஷன் கிஷன். அவரும் வந்து ரொம்ப ஒரு ஆஃபாக தான் இருக்கார் இந்த சீசனில். ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஒரு ரெண்டு மூணு கேம் நல்லா ஆனார், அதுக்கப்புறம் வரிசையாக அடிக்கலை. பட் ஸ்டில் இருந்தாலும் அவரோட ரெப்புடேஷனுக்காகவும் அவர் எவ்வளோ டைனமிக்காக விளாடுவார், அவரோட ஃபயர் பவர் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இன் கேஸ் அவருக்கு கிளிக் ஆச்சுன்னா வந்து அவர் கேம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே அவரோட ரெப்புடேஷன் கருதியே அவர் இஷன் கிஷன் இன்றைக்கி டீமில் இருக்கார். அடுத்து பேட்டர்ஸ் அப்படின்னா அப்கோர்ஸ் சூரியகுமார் யாதவ். இன்னும் அவர் இவருமே சொல்லலாம் நினைக்கிறேன், அந்த ரெப்யூட்டேஷனுக்காக இருக்கிறாரு. ஆனால் திடீர்னு ஒன்று ரெண்டு மாதிரி டக் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரியான ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் அவங்க போய் இருக்குது. பட் ஒருவேளை ஆண்டிகோ போகிறதா இருந்தாலும் டெஃபினட்டாக அவர் 35-40 அந்த ஸ்கோர் அவர் எட்டிடுறாரு. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி பிக் ரன்ஸும் அதிகமாக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதனால் அதுலேயே அது மூலமாக ஒரு போனஸ் பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். அண்ட் இன்கேஸ் அது அவரோட டேயாக இருக்கும் பட்சத்தில் செஞ்சுரி போட்டால் கூட நமக்கு டவுட் கிடையாது. ஸோ அதனால் எனி டைம் ஒரு நல்ல பிக் வந்து சூரியகுமார் யாதவ் இருப்பார். ஓகே, அடுத்து யார் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸ் ரெண்டு பேருமே இருக்கிறோம். நமக்கு ரீசன் தெரியும், அவங்க எவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவாக ஆடினாங்க, அவங்களோட இன்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு நடுவில் ஒரு ரெண்டு மூணு மேட்சாகவே அந்த இன்டென்ட்டே அவங்கள வந்து காவு வாங்கிடுது அப்படின்னு சொல்லணும். அதுவும் இந்த மேட்ச்சில் அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹை ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க. ஏன்னா ஓப்பனர்ஸாக இருக்கும்போது பால் நல்லாவே ஸ்விங் ஆகும் நியூ பாலில் இருக்கும்போது. அதை ஒரு வேளை கடந்து வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. ஸோ ஒரு பெரிய ஸ்கோர் ஆகும். இது ரெண்டு பேருமே சொல்கிறோம், இது ஒரு ரிஸ்க்கான பிக்கு தான் இந்த ரெண்டு பேரும் எடுக்கிறது. ஏன்னா ரெண்டு பேருமே அட்டாக்கிங்கான பேட்ஸ்மேன், பால் நல்ல பாலையுமே அட்டாக் பண்ண போவாங்க, அதனால் கிடுகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது. பட் அதை சர்வை பண்ணிட்டாங்க, அந்த ஷார்ட் பீரியடை சர்வை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. அருமையாக பேட்டுக்கு வரும் பால், ஸோ நிறைய ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ரெண்டையுமே நான் அலர்ட்டாகவே சொல்கிறோம், இது வந்து ஒரு ரிஸ்க் அலர்ட்டான ரெண்டு பிக்கு. ஒருத்தான பிக்கு தான். ஸோ நீங்கள் ஒரு ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா டிராவிஸ் கெட், அபிஷேக் சர்மா ரெண்டு பேரையுமே எடுக்கலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சொன்ன ஒரு அஞ்சு பிளேயர் சொல்லியிருக்கோம், கிளாசன், இஷான் கிஷன், சூரியகுமார், டிராவிஸ் கெட் அண்ட் அபிஷேக் சர்மா. அஞ்சு பேருமே என்னன்னா ஒரு ஆன் அண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஒரே ஒரு பிளேயர் ரிலேபிளாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா திலக் வர்மா எடுத்துக்கலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு கேரண்டீடு 40+ ரன்ஸ் அந்த மாதிரி வந்துருதா வரட்டும். அதே மாதிரி பிக் ஷாட்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதே மாதிரி அவர் டைம் அது அவரோட டேயாக இருந்தது அப்படின்னா நல்லாவே விளையாடுவார். எந்த ஒரு ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, ஸ்பின்னாக இருந்தாலும் சரி, பவுன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வகையில் போட்டாலும் இவரான நினச்சா தான் அவுட் ஆகிறத தவிர மற்றபடி அவர் அவுட் ஆகிறது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த சீசனில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் மும்பை அலாங் சைடு பும்ரா அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். அதனால் திலக் வர்மா வந்து ஃபைனல் பேட்டராக எடுக்கிறோம். ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான ஆல்ரவுண்டர் யாருன்னா ஹர்திக் பாண்டியா இல்லை, நிதிஷ் ரெட்டி. ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் தான். பட் ஆனால் அவரோட கரண்ட் ஃபார்ம் வந்து ரொம்பவே ஒரு மோசமாக இருக்குது. ஸோ அவரா இவரா அப்படின்ற ஒரு டவுட்ஸில் தான் வந்து எடுத்துருக்கோம். அதனால் அவர் பேக்கப் கூட வச்சுருக்கோம், அதை நம்ம பேசுவோம். நிதிஷ் ரெட்டி உள்ள வரதுக்கான காரணம் என்னென்னா அவர் வந்து 4 ஓவர் பவுலிங் போடுறாரு, அதில் விக்கெட்டும் வருது. பேட்டிங் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். பேட்டிங் அப்படி ஆடுற வந்து அவர் வந்து அடிக்கவும் செய்கிறாரு, ஒரு நல்ல ஃப்ளோவில் இருக்காரு, நல்ல டச்சில் இருக்காரு. ஸோ அவர் வந்து ரன்ஸும் வருது, விக்கெட்டும் எடுக்கிறாரு அப்படின்ற ரெண்டு விஷயத்தையுமே கருதி. ஸோ அதனால் நிதிஷ் ரெட்டியை நம்ம ஃபஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டராக எடுக்கிறோம். அடுத்து பவுலர்ஸ் உடனே எடுத்துகிறோம் யாருன்னா புவனேஸ்வர்
குமார் புவனேஸ்வர் குமார் வந்து சந்தோஷ் சொன்ன மாதிரி என்னன்னா இது வந்து ஸ்விங்குக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு. ஸோ இது வரைக்கும் புவனேஸ்வர் குமாரோட பெட்டராக ஸ்விங் யூஸ் பண்ணுற பிளேயர் யாராக இருக்க போகிறாங்க. அண்ட் போன மேட்சுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு விக்கெட்ஸ் வயிற்றில் எடுத்தார். இன்கேஸ் அவர் அந்த பவர் பிளேலேயே ஒரு ரெண்டு மூணு ஓவர் அவருக்கு கிடைக்கும் பட்சத்தில் அவர் நிறையா விக்கெட் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸோட டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், அதே மாதிரி சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், இல்லை நமேந்திர் ஒரு வேலை வரதாலும் அவங்க எல்லாமே கொஞ்சம் ஒரு அவுட் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படினால ஒருவேளை அந்த விஷயத்தை இவர் கேபிட்டலைஸ் பண்ணி விக்கெட்ஸாக மாற்றினார் அப்படின்னா ஒரு பெரிய லாபமாக நமக்கு கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து புவனேஸ்வர் குமார். ஸோ அடுத்து வந்து பேட் கமின்ஸ். பேட் கமின்ஸ் வந்து எவ்வளோ குட்டான கேப்டன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஈக்குவலி குட்டாக பவுலிங்கில் இருக்கார். ஸோ தேவையான டைத்தில் கண்டெயின் பண்ணுறதா இருக்கட்டும், முக்கியமான அந்த க்ரூஷியல் விக்கெட்ஸை எடுக்கிறதா இருக்கட்டும், ஸோ ஒரு கம்ப்ளீட் பவுலராக இருந்துட்டு இருக்காரு. பேட்டிங் இஃப் இன்கேஸ் சான்ஸ் வருதுன்னா அதுலேயும் ரன்ஸ் அடிக்கக்கூடிய பொட்டன்ஷியலான பேட்ஸ்மேன் அப்படின்றதுனால பேட் கமின்ஸை நம்ம செகண்ட் பவுலராக இருக்கும். தேர்ட் பவுலர் யாருன்னா ஜஸ்பிரித் பும்ரா. ரொம்ப ரொம்ப ஆப்வியஸான ஒரு பர்பிள் கேப் லீடரா இருக்காரு. பாயிண்ட்ஸ்மே எக்கச்சக்க ரிட்டர்ன்ஸ் அவர் நம்ம கொடுத்துட்டே இருக்காரு. மேபி லைக் ஒரு மேட்ச்ல நாலு விக்கெட் எடுக்கிறாரு, இன்னொரு மேட்ச் பிளாங்க் ஆகுது. ஸோ இதுவுமே ஒரு ஆன் அண்ட் ஆஃப், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே, பட் ஃபேண்டஸிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆர் டூ இடத்துல பிளாங்க் ஆகிறதையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதையும் நோட் பண்ணாலும் அவர்கிட்ட எக்கனாமியில் வந்து நமக்கு ஒரு போனஸ் கிடைக்கும், கம்மியான எக்கனாமியில் ஒரு போனஸ் இருக்குது. அது போக அவருக்கு விக்கெட்ஸ் வர்றது எல்லாமே பெரிய பெரிய லெவலில் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுனால பும்ராவே எடுத்துருக்கோம். ஸோ அடுத்து யாருன்னா இன்னொரு ஆப்வியஸான சாய்ஸ் தங்கராசன் நடராஜன். அவர் வந்து இந்த சீசன் மோஸ்ட் இம்ப்ரூவ்டு பவுலர் அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே நல்லா தான் போட்டுட்டு இருப்பாரு, இந்த தடவை இன்னும் அதை வந்து நல்லா காட்டுறாரு. அவரோட மெச்சூரிட்டி தெரியுது, யாக்கர்ஸ் தேவையான இடத்துல யாக்கர்ஸ் போடுறாரு, இல்லை யாக்கருக்கு ஏற்ற மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் அட்ஜஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த கட்டர்ஸ் போடுறதா இருக்கட்டும், ஸ்லோ பால் போடுறதா இருக்கட்டும், நிறைய வேரியேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாரு. ஸோ அதனால விக்கெட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு அவர்கிட்ட. ரீசெண்டாக அப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல ஃப்ளோல இருக்காரு. ஸோ அதனால கண்டிப்பாக நடராஜன் வந்து டீம்ல இருக்காரு. ஓகே, ஸோ இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி பார்த்தலாம். இப்போ வைஸ் கேப்டன் யார் எடுத்துருக்கோம் அப்படின்னா பும்ரா எடுத்துருக்கோம். இது ஒரு இதுவுமே ஒரு ரிஸ்கான தான், கேப்டன் வைஸ் கேப்டன் ரெண்டுமே சொல்றோம். இது ஒரு ரிஸ்கான ரிஸ்கி, ஏன்னா யூஸ்வலாக பேட்ஸ்மேன் போவோம், ஏன்னா பேட்ஸ்மேன் வந்து ஈஸியாக இருக்கும் அவங்க போவாங்க அப்படின்றதுக்காக. பட் ஆனால் ஒரு ஃபார் சேஞ்ச் கேம் வந்து மாறிட்டே இருக்கு, ஐபிஎல் மாறிட்டே இருக்கு, நிறைய பவுலர்ஸ் ஓரியன்டா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. அதுவும் வேன் கடையில் அந்த ரெண்டு நியூ பால் இருக்கக்கூடியவங்களோ இல்லை டெத்தில் போலிங் போடுறவங்க வாய்ப்பு இருக்கிறனால வைஸ் கேப்டன் ஃபர்ஸ்ட் கேப்டன் வந்து பும்ரா எடுத்துக்கிறோம். அண்ட் அதே மாதிரி கேப்டன் யார் அப்படினா தங்கராஜ் நடராஜன். நம்ம சொன்ன மாதிரி நல்லாவே bowling போட்டுட்டு இருக்காரு, விக்கெட்ஸ் வருது. இன் கேஸ் நீங்க ஒரு பவுலரா அவர் நம்பி ரெண்டு மூணு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படினா நீங்க அவ்வளவுதான், லீடர் போர்டல நீங்க வேற இடத்துக்கு போயிருவீங்க. சோ அதனாலயே ஒரு ஒரு ரிஸ்கா தங்கராஜ் நடராஜனை நம்ம போட்டுறோம். இத தாண்டி ஒரு நாலு பிளேயரை வந்து பேக்கப்பா எடுத்துறோம். அவங்கள யார் ஃபர்ஸ்ட் வராங்க? ஃபர்ஸ்ட் வந்து யாரா, ஹர்திக் பாண்டியா வராரு. ஹர்திக் பாண்டியா முன்னாடி சொன்ன மாதிரி என்னன்னா அவர் வந்து ஸ்டார்டிங் 11ல கொண்டு வர்றத அளவுக்கு கொஞ்சம் ஒரு ரிஸ்கான ஒரு பிளேயராக தான் இருக்கிறாரு. ஒருவேளை என்ன ஒரு ஆன் அண்ட் ஆஃப் பிளேயராக தான் இருக்கிறாரு. இன்கேஸ் ஒருவேளை அவர் பவுலிங் போட வரும் முந்தி வந்து என்னன்னா நாலு ஓவர் போட்டுக்கிட்டே இருந்தார், ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணார், அதனால ஓகே அவர் நாலு ஓவர் போடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஓவரில் ரெண்டு ஓவர் அந்த மாதிரி தான் போடுறாரு, சில டைம் பவுலிங்கே போட மாட்டுறாரு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு பதில் மாற்றம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேட்ஸ்மேன் எல்லாமே ஒரு ஆன் ஆஃப் பிளேயர்ஸாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் இஷான் கிஷனுக்கு பதிலாக நீங்கள் ஹர்திக் பாண்டியா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இன்னொருத்தர் யார் அப்படின்னா இவரை நாங்கள் பேக்கப் வச்சிருக்கிறதுக்கே பல பேர் வந்து கோவப்படலாம். ஆனால் ஏன்னா மும்பை டீமே அவர் பேக்கப்பில் தான் நிறைய இடத்துல போன மேட்ச்சில் வச்சுருந்தாங்க, அதுக்கு ரீசன்ஸ்லாம் இருந்து ஃபார் ஜோக். ஸோ ரோஹித் சர்மா, ரோஹித் சர்மா இந்த சீசன் சூப்பராக ஆரம்பிச்சார். மொதல் அஞ்சு மேட்ச்சில் அவ்வளோ நல்ல ரன்ஸ் வந்துச்சு, செஞ்சுரியெலாம் அடிச்சிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மேட்சாக நிறைய ஃபெயிலியர்ஸ், பெரிய லெவலில் ஸ்கோர் வரல. பட் ஸ்டில் அதே மாதிரி இன்றைக்கி அவர் பேக்கப் வைக்கிறதுக்கு பின்னாடி வைக்கிறதுக்கான காரணம் அதே சொன்ன மாதிரி அந்த இனிஷியல் ஸ்விங்கில் ரோஹித் சர்மா தடுமாறதை நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இந்த காரணத்துக்காகலாம் அவர் நம்ம டீமில் எடுக்கல. இல்லை இல்லை, இனிடே ரோஹித் சர்மா இஸ் ரோஹித் சர்மா, அவரெல்லாம் நம்பாமல் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இஷான் கிஷன் கூட மாற்றிக்கலாம். ஏன்னா பெருசாக ஒன்றும் வித்தியாசம் வந்துட போகிறதில்ல, அவரும் அதே மாதிரியான ஒரு பிளேயராக தான் இருந்துட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேரில் யார் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கொயட்சி. கொயட்சி வந்து எக்கனாமிக்கலாக போகிறாரான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, ஒரு ஒரு ஓவருக்கு பத்து ரன் கேட்டால் அசால்ட்டாக கொடுத்துட்றாரு. ஸோ நீங்கள் எக்கனாமிக் போனஸ் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. பட் டெத் ஓவர்ஸில் வந்து அவர் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறார். குறிப்பாக என்னன்னா பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் ஆன் தி கோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த டைமில் அவருக்கு நிறைய விக்கெட் உள்ள ஒரு பிளேயராக இருக்கிறாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வரைக்கும் அவர் பிளாங்க் பண்ணதே கிடையாது. ஸோ ஒருவேளை நீங்கள் அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி என்னன்னா ஒரு பிளேயரை வந்து நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் ஒரு பவுலர் எடுத்துக்கிறேன், ஏன்னா வந்து பவுலிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ரிஸ்கியான பிக் இருக்குது எஸ்ஆர்ஹெச்சோடைய ஓப்பனிங் மேட்ச். அது ரெண்டு பேர் யாராவது ஒரு ஆளை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மார்க்கோ யான்சன் அவருமே வந்து ஒரு நல்ல பிக்காக தான் இருந்தார். நடுவில் விளையாட வச்சிருந்தாங்க. இப்போ திருப்பியும் டீமுக்கு வந்திருக்காரு. அதே காம்பினேஷன்ல போறாங்களா இல்ல மாத்துவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதனாலயே மெயினாக இவரை பேக்கப் பண்ணியிருக்கோம். இன் கேஸ் 11ல இருந்தார் அப்படின்னா நீங்க அவரை வந்து பேட் கமின்ஸ்க்கு பதிலாக கூட மாத்தலாம், ஏன்னா இவர் விக்கெட்டுமே எடுப்பாரு. அவரோட பெட்டர் பேட்ஸ்மேன், மேலே வருவார். ஸோ ரன் வரதுக்கான